அருமை வணக்கம் நண்பர்களே. சில பேர் இந்த பணத்தை பாதுகாத்து வச்சுருக்கிற முறைகளை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், 265 ரூபா எடுத்துகிட்டு கிளம்புவார் வெளியே. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த 265 ரூபாயில் 100 ரூபாத்தால் வேட்டி கட்டியிருப்பார், ஒரு 100000 ஒரு பையில் வச்சுருப்பார். இன்னொரு 100 ரூபா 250 ரூபாத்தால் இந்த பக்கம் 100000 பையில் வச்சுருப்பார். மிச்சம் 200 ரூபா வச்சுட்டாரா, ஒரு 20 ரூபாத்தால் சட்டையில் மேல் பையில் வச்சுருப்பார். மிச்சம் இருக்கக்கூடியதை 240 ரூபாத்தால் ஒரு 5 ரூபாத்தால் சட்டையினுடைய உள்பையில் வச்சுருப்பார். அப்படி கிளம்பி போவார். யார் யார் முன்னாடி எதை எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 20 ரூபா கொடுத்து கேட்டால் 10 ரூபா எடுத்து கொடுப்பார், இவ்வளோ தான் இருக்குது வச்சுக்கன்னு. 50 ரூபா கேட்டால் 20 ரூபாத்தால் எடுத்து கொடுப்பார். இப்படி அவர் எதுவும் இல்லாத மாதிரி தன்னை காட்டிக்கொள்வதற்கு அப்படி வச்சுருப்பார். இன்னொரு நண்பர் இருக்கார், பெரிய மொத்தையாக இருக்கும் பர்ஸு, அதுக்குள்ளே 1000 ரூபா 500 ரூபா 2000 ரூபா 3000 இப்படி எத்தனை 1000 இருக்குதுன்னு கணக்கு போட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பர்ஸு, ஒரு குழந்தை மாதிரி இருக்கும், அது பையில் வச்சுருப்பார், இல்லைன்னா கையிலேயே வச்சுக்கிட்டு தெரியாது உள்ளே எவ்வளோ இருக்குது. இப்போ இந்த ரெண்டு முறையுமே தவறுன்னு தான் தோணும். இப்போ ஒன்றும் வேணாம், நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சட்டை போட்டிருந்தீங்கன்னா உங்கள் சட்டை பைக்குள்ளே அல்லது நீங்கள் வச்சுருக்கிற பர்ஸில் எவ்வளோ ரூபா இருக்குதுன்னு பார்க்காம சொல்ல முடியுமா? முடியாது. உள்ளே எவ்வளோ ரூபாக இருக்குதுன்னு நமக்கே சொல்ல தெரியாது. அப்படி இருப்பது நல்லதா? அதான் தன்னை அறிவது. ஒரு நேர்முகம், ஒரு வேலைக்கான படிக்கான நேர்முகம். ஜான் ஒருத்தர், டேவிட்னு ஒருத்தர், ரெண்டு பேர் வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க. இந்த ஜான்கிறவர் போட்டிருக்கிற அப்ளிகேஷன் எப்படின்னா, தன்னுடைய ப்ளஸ் பூரா எழுதியிருக்கார், என்ன படிச்சிருக்கேன், எங்கே வேலை பார்த்தேன், என்னென்ன அவார்டு வாங்கினேன், என்னென்ன டிஸ்டிங்ஷன் வாங்கினேன், எல்லாம் ப்ளஸ்ஸாக எழுதி ஒரு அப்ளிகேஷன் அனுப்பிச்சார். டேவிட்னவர் என்ன பண்ணார்னா, ப்ளஸ் பூரா ஒரு பக்கம் எழுதிட்டு தன்னுடைய மைனஸ், தாங்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ்ஸு, எனக்கு இருக்கக்கூடிய மறதி இருக்குது, மறந்துடுவேன், அதிக செலவாளி, ரொம்ப அதிகமாக பேசுவேன், இந்த மாதிரி வீக்னஸையும் எழுத ஆரம்பித்தார். ரெண்டு பேருடைய அந்த ரெஸ்யூமையும் போய் சேர்ந்துச்சு அந்த கம்பெனியில். யாருக்கு வேலை கிடைச்சிருக்குன்றீங்க? ஜானுக்கு கிடைக்கல, டேவிட்டுக்கு தான் கிடைச்சி. யார் தன்னுடைய பலங்களை அறிந்திருக்கிறார்களோ, யார் தன்னுடைய பலவீனங்களையும் சேர்த்து அறிந்திருக்கிறார்களோ, அவர்கள்தான் திறமையானவர்கள். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது தன்னை அறிதல், அதுதான் தன்னை அறிதல். சத்திய சோதனைன்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்லுவார். சத்திய சோதனைனா தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சத்தியத்துக்கு நிகழ்ந்த சோதனை. அது மாதிரி தான் செய்த தவறுகளையும் அதில் குறிப்பிட்டிருப்பார். ஆக நண்பர்களே, தன்னை அறிவது என்பது தன்னுடைய பலங்களை மட்டும் அறிவதல்ல, தன்னுடைய பலவீனங்களையும் அறிந்திருப்பது, அதற்கேற்ப நடந்து கொள்வது. அடுத்து ஒரு கதையில் சந்திப்போம். வணக்கம்.